ஹே காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் சூப்பர் ஹீரோ ஜம்ப் டியூட்டோரியல் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் ஒரு ஸ்டேபிள் ஷாட்டில் எப்படி கேமரா ஷேக்கை வந்து ஆட் பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் போகிறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேபிள் ஷாட்டில் எதுக்காக கேமரா ஷேக்கை வந்து ஆட் பண்ணுன்றதை சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ ட்ரைபாட் வச்சு ஷூட் பண்ணியிருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், அந்த ஃப்ரேம் ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும், எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ வீடியோவும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபீலே கொடுக்காது. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவில் ஒரு கேமரா ஷேக், அதாவது இந்த வீடியோ கையில் வச்சு ஷூட் பண்ண மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த வீடியோவில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த கேமரா ஷேக்கை வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கேமரா ஷேக் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேல் அண்ட் பொசிஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வீடியோ இருந்தால் பரவாயில்ல, நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஒரு 1 மினிட் வீடியோவில் இந்த மாதிரி ஆட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப கஷ்டமும் கூட. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் எப்படி கேமரா ஷேக் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மெத்தட்னு சொல்கிறத விட ஒரு ட்ரிக்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த வீடியோவில் அந்த கேமரா ஷேக் வந்து ஆட் பண்ணணும்னு தோணுதோ அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து ப்ரீமியர் ப்ரோவில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை டைம் லிமிட்லேயே எடுத்து போட்டுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னா, ஒரு ஷேக்கியான ஒரு வீடியோ வேணும். ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்கணும்னா, நம்ம நார்மலாக கேமராவை நம்ம கையில் வச்சு வீடியோ எடுத்தால் ஒரு நேச்சுரலான ஒரு கேமரா ஷேக் இருக்கும். ஸோ அந்த ஷேக்னஸ் இருக்கா மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும். அந்த வீடியோ நெட்ல அவைலபிளா இருந்தா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நீங்களே ஜஸ்ட் கேமரா வச்சு உங்க கையில ஹோல்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட் ஒரு 20 செகண்ட் உங்களுக்கு எவ்வளவு லெந்தா வீடியோ வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு டம்மி வீடியோ மாதிரி ஷூட் பண்ணி எடுத்துங்க. சோ நமக்கு அந்த வீடியோல ஒரு ஷேக்னஸ் இருந்தா போதும். சோ நான் இப்போ யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண வீடியோ தான், நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணது. சோ இந்த வீடியோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை ஆடியோ தனியா வீடியோ தனியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து வீடியோ மட்டும் தான் வேணும். சோ ஆடியோ தேவையில்ல, அதனால டெலிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்படியே டிராக் பண்ணிட்டு வந்து வீடியோ லேயர் 2ல போட்டுக்கலாம், அதாவது நம்ம ஆக்சுவல் வீடியோக்கு மேலே போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வீடியோ வந்து ஆக்சுவல் வீடியோ, அண்ட் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்ட்ரா வீடியோன்னு சொல்லிக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ எடுத்து இம்போர்ட் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா வீடியோ வந்து ஸ்க்ரீன் சைஸ்க்கு ரொம்ப சின்னதாக இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, அதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி ஸ்க்ரீன் சைஸ்க்கு பெருசாக்கிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்க அந்த ரெண்டு கிளிப்பும் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு கிளிப்பும் ஒரே கிளிப்பாக வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ க்ரீன் கலரில் வந்துடும் பார்க்கறதுக்கு. அந்த கிளிப்பை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க அந்த ரெண்டு கிளிப் வந்து நம்ம காட்டும். மறுபடியும் பேக் வரதுக்கு மேல வந்து சீக்வன்ஸ் 1 அப்படின்றதுக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் பேக் வந்துடும். ஸோ அந்த மெர்ஜ் ஆன ஒரே கிளிப். இதில் என்ன பண்ண போறோம்னா, எஃபெக்ட்ல போயிட்டு அந்த சர்ச் பாக்ஸ்ல ராப் ஸ்டெபிலைசர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ராப்னு டைப் பண்ணிங்கனாலே கீழே வரும். ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த மெர்ஜ் பண்ண கிளிப்ல வந்து அப்படி போட்டிங்கன்னா மேல அனலைசிங் பேக்ரவுண்ட் 1 of 2 அப்படின்னு வரும். அதில் எஃபெக்ட் கண்ட்ரோல் டேப்ல பார்த்தீங்கன்னா அதுக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். அதில் ஸ்டெபிலைசேஷன் கீழே ரிசல்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஸ்மூத் மோஷன் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணி நோ மோஷன் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து மெத்தட்னு இருக்கும், அதுக்கு நேராக வந்து சப் ஸ்பேஸ் ராப்னு இருக்கும். ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ணி பொசிஷன் ஸ்கேல் ரொட்டேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃப்ரேம் வந்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 280 ஃப்ரேம்ஸ் இருக்கு, ஒரு ஃப்ரேமாக வந்து ரெண்டர் ஆகும். ஸோ இது கம்ப்ளீட் ஆனதும் அந்த வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா ஸ்டேபிள் ஆகிடும். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஷேக்கியாக இருந்தது, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும், எந்த ஒரு ஷேக்னஸும் இல்லாமல் ஸ்டேபிள் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, அந்த மெர்ஜ் பண்ண கிளிப்பை டபுள் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள ரெண்டு கிளிப் இருக்கு, ஒன்று ஆக்சுவல் கிளிப் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ண கிளிப். ஸோ இதில் என்ன பண்ண போறோம்னா, அந்த எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ண கிளிப்பை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அகைன் வந்து பேக் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா வீடியோவில் இருந்த ஷேக்னஸ் நம்மளுடைய ஆக்சுவல் வீடியோக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ அந்த வீடியோவில் இருந்த ஷேக்னஸ் அப்படி நம்ம வீடியோக்கு வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான ட்ரிக், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோக்கு இந்த மாதிரி கேமரா ஷேக் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறேன், ஸோ அதுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.